Hello and welcome to Venkatesh Bhat. Idayam thoda samayal powered by Idayam, Preeti. Paris sugar, Paris outside, Nambika inside. And VB days. Oru romba exciting ana oru dish, Paris sweet cat sugar vechi ulundhu vechi oru halwa. இது வந்து நீங்கள் இதை செஞ்சு முடித்த பிறகு இதை சாப்பிடும்போது இது உளுந்தில் தான் பண்ணதான டவுட் இருக்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷுங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் டெசர்ட். இது வந்து பைத்தாம்பருப்பில் பண்ணுற ஹல்வா, பாதாமில் பண்ணுற ஹல்வாக்கு ஈக்குவலாக அதே ரிச்னஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உளுந்து வச்சு பண்ண போகிறோம். வெறும் உளுந்து, நெய், கேஷ்யூநட், பாதாம், அதுக்கப்புறம் சர்க்கரை வச்சு பண்ண போகிறோம். இங்கே முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்கிறோம், ஒரு கடாய் வச்சு நல்லா திக் பாட்டம் கடாய். ஏன்னா இப்போ நம்ம உளுந்து வறக்க போகிறோம், அதனால் நல்லா திக்கு கடாயான்னு வச்சுங்க. 200 கிராம் உளுந்து. இரநூறு கிராம் உளுந்த ஒரு நல்ல திக் பாட்டம் கடாயில் நல்ல பொன் நிறமாக வறுக்க போகிறோம். இதை வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உளுந்தோடைய ட்ரை அந்த ஆயில் அம்சம் அண்ட் அந்த வெட்னஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து கம்ப்ளீட்டாக போகணும். ஸோ நல்ல திக் பாட்டம் கடாயில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறுமையாக இதை வருங்க. ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக போகணும் இதுலேருந்து. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக வறுத்துட்டுருக்கேன் இதை. இப்போ தான் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டுருக்கு. இதை நல்லா பொன்னிறமாக வறுபடணும். அப்போ தான் வந்து இதை பவுடர் பண்ணும்போது அந்த ரா ஸ்மெல் வராது, உளுந்துது. இல்லைனா இட்லி மாவு, தோசை மாவு ஸ்மெல் வரும். ஒழுங்காக வறுக்காட்டி அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக வறுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான் மேலே மட்டும் கலர் வரும், உள்ளே அப்படியே ராவாக இருக்கும். நல்ல ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு நல்ல ட்ரை மிக்ஸி எடுத்துங்க. உள்ள ஈரமே இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். ஓகே, இது 2 நிமிஷம் கூல் ஆகட்டும். கூல் ஆன பிறகு இதை பவுடர் அரைக்க போகிறோம். இங்கே இந்த கடாயில் 1, 2, 3 கோபுரம் மாதிரி இருக்கிற டீஸ்பூனில் நெய்யை ஊற்றி இங்கே ஒரு 100 கிராம் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், அதை போடுறோம். இதையும் அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுக்க போகிறோம். இந்த முந்திரி பருப்பு அப்படியே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை நெய்யிலேருந்து வெளியே எடுக்க போகிறோம். ஓகே, இந்த வறுபட்ட முந்திரி வறுப்பு சைடில் வைக்க போகிறோம். இங்கே இருக்கிற இந்த உளுந்து இப்போ சூடு ஆறிடுச்சு. இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைக்க போகிறோம். எதில் அரைக்கிறோம்? ப்ரீத்தி ஜோடியா காஸ்ட். ஓகே, இப்போது இந்த உளுந்து நல்லா பவுடராக அரைஞ்சிருச்சு. அடுப்பை பற்ற வச்சு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, எதில் நம்ம கேஷ்யூநட் வறுத்த நெய் இருந்ததுல அதுலேயே ஊற்றி இதை பாயில் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்தோடனே இந்த உளுந்து பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை இதில் கொட்டி இது மாதிரி நல்லா லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
கிளாஸை ஸ்லோ பண்ணி 200 கிராம் உளுந்து போட்டோம் இல்லைங்களா, அதே 200 கிராம் சர்க்கரை. நான் இங்கே பாரி ஸ்வீட் கேர் சுகர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த சர்க்கரை வேணால் யூஸ் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். சர்க்கரையும் போட்டு இந்த உளுந்து பேஸ்ட்டை உரிமையாக குக் பண்ண போகிறோம். சர்க்கரை போட்டோம்னா என்ன ஆகும், கொஞ்சம் ஈரமாயிடும், ஈரமாகி தண்ணி விடும். ஆ ஓகே, இப்போ ஒரு ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் நெய், மொத்தமாக 200 கிராம் சர்க்கரை, 200 கிராம் நெய், 200 கிராம் உளுந்து, இதுதான் கணக்கு. இந்த 200 கிராம் நெய்ன்றதுனா ஒரு 150 கிராம் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. பட் கண்டிப்பாக 100-150 கிராம் நெய் வேணும், அப்போ தான் இதை வந்து அந்த நெய்யில் வந்து இது குக் ஆகி ஒரு ஸ்வீட் மாதிரி வரும். அந்த உளுந்து ஸ்மெல்லு, அந்த ரோஸ்டட் உளுந்து ஸ்மெல்லு போ கூடையே இந்த நெய்யும் சேரும்போது ஒரு ஃபென்டாஸ்டிக் அரோமா கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி பருப்பு, அது கூட ஃபைனாக சாப் பண்ண பாதாம், இது இத்தனையும் போட்டு இவனுங்களை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை தெளித்து 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 குக் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, கடாயிலேருந்து ஒட்டாமல் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆ கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. பியூட்டிஃபுல், ஆஹா ஃபென்டாஸ்டிக் அரோமா. அந்த குக்டு உரத் தால், அது கூட இந்த ஏலக்காய், வறுத்த முந்திரி பருப்பு, நெய், நம்ம பாரிஸுடைய ஸ்வீட் கேர் சுகர் வச்சு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஹல்வா. சூப்பர், இது சூடு ஆன பிறகு இன்னும் டைட் ஆகிடும் பாருங்கள், நெய் அப்படியே சைடில் விட ஆரம்பிச்சிருச்சு, ஃபென்டாஸ்டிக்காக குக் ஆகிடுச்சு. உளுந்து வச்சு நெய்யும் சர்க்கரையும் வச்சு மூணே இன்க்ரீடியன்ட், அது கூட கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டு சர்க்கரையை போட்டு பண்ணக்கூடிய இந்த டிஷ் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் டிசர்ட். இட் கேன் பீட் எனி ஹல்வா. நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இலையில் போட்டிங்கன்னா இட் கேன் பீட் எனி ஹல்வா. அந்த அளவுக்கு ஒரு ஒரு டேஸ்டியான ஒரு உளுந்து வச்சு ஒரு ஹல்வா, உளுந்து ஹல்வா உங்களுக்காக இதே அந்த ஒரு சமையலில் செஞ்சு பாருங்கள், சமைங்க ஜமாங்க.